ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆல்ரெடி நாங்கள் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தோம், அதுவும் மறக்காமல் இது பார்க்கலன்னா பாருங்கள். அதான் பார்ட் 1. நாங்கள் 10 போடுவோம் அந்த வீடியோவில் போட்டிருந்தோம், இதுதான் பார்ட் 2. ஃபஸ்ட்டு டிப்ஸில் வந்து 5 போட்டிருந்தோம், இதுலேயும் நாங்கள் 5 டிப்ஸ் உங்களுக்காக காட்ட போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் வந்து டாப் ப்ரோ பிளேயர் யூஸ் பண்ணுற டிப்ஸு, அதனால் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சுலபம் ஈஸியாக வந்து ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர்லலாம் ஒரு வேளை பிரான்ஸில் அடிக்கிற மாதிரி கிராண்ட் மாஸ்டர்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பிரான்ஸ் அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருந்துட்டு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பிரான்ஸில் அப்படிங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கிராண்ட் மாஸ்டரில். அதுதான் இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபிங் முக்கியம், அது ஃப்ரீ, எங்கள் சேனலையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆன் படி ஆளில் வச்சுங்க. அதே மாதிரி நாங்கள் இன்னும் டிப்ஸ் அண்ட் டிப்ஸும் டிப்ஸ் அண்ட் சிக்ஸும் இதே மாதிரி போடுவோம், அது பார்க்கணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஆளில் வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் வீடியோஸ் போட்டால். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸை இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிப் ஒரு இதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. புதுசாக ஏதாவது ஒரு இதுவாவது லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா கேரக்டர் அண்ட் ஸ்கில்லு. கேரக்டர் அண்ட் ஸ்கில்னா நீங்கள் என்னென்னு கேட்பீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரக்டருக்கு போங்க, இதில் வந்து எது பெஸ்ட்டு கேரக்டரோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதில் நாங்கள் நான் சொல்கிறோம் உங்களுக்கு எந்த கேரக்டர்லாம் நல்லாயிருக்கும்னு. இதில் வந்து நான் வந்து எந்த கேரக்டரும் வந்து டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் கிடைக்க போகிறோம்லாம் இன்க்ளூட் பண்ண போதில்லை. ஆனால் வந்து சில இவெண்ட்ஸில் ஃப்ரீயாக பெர்மனெண்ட்டாக அவுட் இருந்தால் அதை மட்டும் சேர்ப்பேன், அதனால் வந்து அதையும் பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட கிடச்சிருக்கும், நீங்கள் கொஞ்சம் நாளாக விளையாடிட்டு இருந்தால், அதனால் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டாச் இங்கே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வாங்கியிருக்கு 3 உங்களுக்கு காசு வரும்போது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த 4 கேரக்டர் சொல்கிறோம், அதை மெயினாக எக்யூப் பண்ணுங்கள். 1 வந்து எபிலிட்டி உள்ளது, மற்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நிறையா செட்டப்ஸு அந்த மாதிரி சொல்கிறேன். வெறும் ஒன்றே ஒன்று சொல்லாமல் நாங்கள் நிறையா சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஊக்காங்கு, இதில் ஊக்காங்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா வந்து ஊக்காங்க போட்டால் நீங்கள் புஷ்ஷாக மாறிடலாம், அந்த கூல்டவுனும் ரீசெட் பண்ணும். ஒரு வேளை நீங்கள் வந்து யாரையாவது கில் பண்ணால், அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா புஷ்ஷாக மாறிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு ஹெட்ஷாட் வச்சு ஒன் டாப் அடிச்சிடலாம். அப்படியே ஒன் டாப் அடிச்சுட்டு அவனுக்கு வந்து திருப்பி புஷ் வந்துடும், திருப்பியும் புஷ்ஷாக மாறிட்டு என்னொத்தனை ஒன் டாப் அடிக்கலாம். இதெல்லாம் வந்து சம ப்ரோ பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் விளாட்றதுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர்ஸ்னே சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேரக்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்டு இல்லை, கொஞ்ச நாளுக்கு தான் தந்துருப்பான். இல்லை நான் ஒரு டைமண்டு கூட ஸ்பெண்ட் பண்ணல, எல்லாமே ஃப்ரீ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு ஈவெண்ட் விட்டான், அதில் வந்து ஃப்ரீ அவுட் ஆகும்க்காங்க பெர்மனெண்ட்டாக, கொஞ்ச நாளுக்கு இல்லை. அப்புறம் ஷெரு, இதுவும் வந்து இப்போ வந்து டைமண்டாக தான் இருக்குது. இது வந்து சும்மா குரோனோன்னு சும்மா விளாடி பார்க்க நர்ஃப்க்கு அப்புறம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுவும் வந்து பெர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக விட்டான். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமண்டாக தான் இருக்கும், டைமண்ட் தந்து தான் வாங்கணும். ஆனால் ஒரு வேளை முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த கேரக்டர் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு லெவலப் பண்ணுங்கள். முன்னாடி காயின் கேட்கும், இப்போ காயின் கூட கேட்கல, அதனால் எப்போவுமே இந்த வந்து செக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு எவ்வளோ ஒரு 1 வீக்கு சாய்ஸ் மாதிரி செக் பண்ணுங்கள், அப்கிரேட் பண்ண முடியுமான்னு. நான் அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் கேரக்டர் ஸ்கில். அப்புறம் தேர்ட் என்னன்னா கெல்லி. கெல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது வந்து உங்க ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஓடுவீங்களோ அதை வந்து ஸ்பீடு அதிகமாக்கி விடுவா, அதையும் மறக்காமல் வச்சுருங்க. அப்புறம் இந்த அவேக்கனில் தான் வந்து அது கிடச்சிருக்கு, அது வந்து தேவையில்லை. கெல்லி யூஸ் பண்ணுறது நார்மல் ஸ்கில்லுக்கு தான், ஓகே, அதனால் அது வச்சுருங்க. அப்புறம் வந்து ஊக்காங்க பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லெவல் 6 பண்ணிட்டிங்கன்னா 15 செகண்ட்ஸ்க்கு அப்படியே புஷ்ஷாக இருக்கலாம். எவனாவது வந்து எளிமையாக இருந்தால் கூட நீங்கள் அப்புறம் மூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். மூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எளிமைக்கு இருக்கானே தெரியாது. ஏதாவது டபுள் ஷாட்டி எம்டெட் மேக் ஏதாவது வச்சுருந்தா ஒன் டாப் அடிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இல்லை எந்த கன் வச்சுருந்தாலும் ஈஸியாக ஒன் டாப் அடிச்சிடலாம். இது லெவல் 6 ஆக்கிட்டிங்கன்னா 200 செகண்ட்ஸ் தான் கூல்டவுனு, இல்லைனா வந்து ரீசெட் ஆயிடும் லெவல் 1லேருந்தே. அப்புறம் 4th லாஸ்ட் என்னன்னா மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு எனிமி உங்களை அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தெடியும் அடித்தா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு மெட்கிட் போடணும், ஆனால் வந்து உங்களால் நார்மலாக இருந்தால் போட முடியாது. இது வந்து லெவல் 6 ஆக்கிட்டிங்கன்னா 40% உங்களை
வந்து ஃபாஸ்ட்டாக மெட்கிட் போட வைக்கும். அதாவது ஹாஃப் ஆயிரும், ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே மெட்கிட் போச்சுவீங்க. அவன் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், 2 வாட்டி உட் பேக்கர் வச்சு அடிச்சிட்டான்னா உங்களுக்கு வெறும் 60 HP தான் இருக்கும். அந்த 60 HP-ல கிட்ட ஓடி வரான்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக 2 மெட்கிட்டை போட்டு அவனை அடிச்சிடலாம். ஒருவேளை மேக்ஸ் மில்லன்னா நீங்கள் 1 மெட்கிட் தான் போட முடியும். இந்த 1 மெட்கிட் போட்டதுலாம் பத்தாது, அவனுக்கு ஃபுல் ஹெல்த் இருக்கும், உங்களுக்கு வெறும் பாதி ஹெல்த்து அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உங்களை வந்து ஈஸியாக அடிச்சிருவான். அதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. இதான் நாங்க சொல்றது ஃபர்ஸ்ட் செட். இன்னும் கொஞ்சம் செட்ஸும் சொல்றோம். செகண்ட் என்னன்னா க்ரோனோ. க்ரோனோ கொஞ்சம் இப்போ நர்ஃப் பண்ணிட்டான், ஆனால் நர்ஃப் பண்ணா கூட இன்னும் செமையா அடிக்குது க்ரோனோ. லெவல் 6 பண்ணிட்டா இங்க பாருங்க, அது எபிலிட்டி வந்து 15 செகண்ட்ஸ் இருக்கும். அஜிலிட்டி, சாரி தப்பா சொல்லிட்டேன், டியூரேஷன் 8 செகண்டுக்கு எனிமையால உங்களால அடிக்க முடியாது. ஆனால் அடிக்க முடியும், ஆனால் வந்து கம்மியாக தான் அடிக்க முடியும். கூல்டவுன் வந்து 200 செகண்ட்ஸ், 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், ஆனாலும் ஓவராக இருக்காது. கிளாசிக்னால் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன், ஊக்காங்க நான் வந்து ஊக்காங்கையும் குரோனாவையும் நான் வந்து லாஸ்ட் ஒன் கிங்னே சொல்லுவேன். அப்புறம் வந்து இந்த புஷ்ஷாக மாறிட்டு ஒன்ட்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன்னா க்ளூவால் நிறையா போடுவாங்க. அதான் க்ளூவால் நீங்கள் ஒன்று போட்டு அப்படியே ஒரு பௌஷா மாறிட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம், செம யூஸ்ஃபுல். அப்புறம் ஃபஸ்ட்டு இது குரோனோ. அப்புறம் வந்து கை யூஸ் பண்ணுங்க. கை தான் நினைக்கிறேன் பேர், லா ஏதோ ஒன்று விடுங்க, கை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அப்படின்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரியிலலாம் இறங்கினா நீங்கள் நினைப்பீங்க, எப்படிடா வந்து ஃபேக்ட்ரியிலலாம் இறங்கினா ஒரு அடியிலே நம்மளை சாகடிச்சிட்றான். ஃபிஸ்ட்டை வச்சுட்டு ஃபுல் ஹெல்த்மே இருந்தால் கூட அது இந்த கையால் தான் வந்து நம்ம ஃபிஷ் டேமேஜ் பயங்கரமாக அதிகமாக்குவோம். நான் ஃபுல் லெவல் பண்ணிட்டேன், அதனால 400% பயங்கரமாக டேமேஜ் பண்ணுவோம். அதனால் இதுவும் மறக்காமல் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் எல்லா ப்ரோ பிளேயர்ஸும் ஃபேக்ட்ரியில். அப்புறம் மறக்காமல் ஃபேக்ட்ரியில் இருந்து தான் இந்த ஸ்கில் கன்ஃபார்மாக வச்சே ஆகணும். இந்த ஸ்கில் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நீங்கள் 2 அடி எடுக்கும் ஹெட் ஷாட்னாலே, ஆனால் இது வச்சு பாடியில் அடித்தாலே 2 அடியில் செத்துருவீங்க. நீங்கள் ஃபுல் ஹெல்த்லேருந்தால் அவ்வளோ பவர்ஃபுல் இது, அதனால் இதையும் மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக என்னென்னா இருங்க ஒரு நிமிஷம், லாஸ்ட்டாக மோக்கோ. அது வந்து நீங்கள் 2 இதுக்கும் செட் யூஸ் பண்ணலாம். வேணா இதில் வந்து ஷிரோ எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் யாராவது அடிச்சிங்கன்னா அடித்தவங்கள உங்கள் டீம்மேட்டுக்கும் உங்களுக்கும் சில செகண்ட்ஸுக்கு காட்டும். ஆனால் ஷிரோ வந்து என்ன பண்ணுன்னா, 80 நீங்கள் இருக்கிறதே ஃபுல் லெவல் பண்ணிட்டீங்கன்னா 80 எவனாவது வந்து 20 செகண்ட்ஸ் தான் கூல் டவுன் செம. அப்புறம் வந்து ஃபுல் லெவல் பண்ணிட்டீங்கன்னா யாராவது உங்களை அடித்தா அவனை வந்து காட்டும் உங்களுக்கு ஒரு 80 செகண்ட்ஸுக்கு மாதிரி. ஆஹா 20 இருங்க ஒரு நிமிஷம், 6 செகண்ட்ஸ்க்கு காட்டும். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, 6 செகண்ட்ஸ்க்கு காட்டும். அதெல்லாம் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக. ஆனால் வந்து ஒரே ஒரு கெட்டது தான் இருக்குது இதில், என்னென்னா இது வந்து உங்கள் டீம்மேட்டாலலாம் இந்த மார்க்கரை பார்க்க முடியாது. மோக்கோனா உங்கள் டீம்மேட்டாலையும் இதை பார்க்க முடியும் உங்கள் மார்க்கரை. ஆனால் அதில் வேற என்ன இதில் இருக்குன்னா, ஷுருவில் ஆல்மா பெனிட்ரேஷன். இப்போ உங்களை ஒரு அடி அடிச்சுட்டா அவனை 80 மீட்டர்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு அடி அடித்தா அவனுக்கு எவ்வளோ ஆர்மர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆர்மர் ஒரு டேமேஜ் கூட கம்மியாக்காது, அவ்வளோ பவர்ஃபுல் ஷிரோ. அதான் ஷிரோலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஊக்காங் யூஸ் பண்ணுமா க்ரோனோ யூஸ் பண்ணுமான்னு இது ரெண்டுத்துலேயும் ஒரு சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ஆக்டிவ் எபிலிட்டி தான் இருக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ வேக்டூன்னு காட்டுறேன், இப்போ யூஸ் பண்ண முடியாதுன்னு காட்டுதில்ல, அது ஒன்று. ஓகே வாங்க செகண்ட் டிப்புக்குள்ளே போகலாம். அப்புறம் செகண்ட் டிப் என்னென்னா கீபைன்ஸ். கீபைன்ஸ் தான் என்னென்னு புரியலன்னா, இதெல்லாம் இப்போ வந்து கிரனேடு போடுறது, க்ளூவல் போடுறது, ஓடுறது, ஷூட் பண்ணுறது எல்லாமே அங்கே வச்சுருக்கேன்னு. இதெல்லாம் நீங்கள் என்னன்னு கேட்பீங்க, இது என்னடா வெறும் கீபைன்ஸ் சொல்கிறேன், இதுக்கு மீனிங் புரியலன்னு கேட்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த கீபைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த கேமில். நீங்கள் உங்களுக்கு கைக்கு ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், அப்படி தான் பெஸ்ட்டு கேம் ப்ளே பண்ண முடியும். பிசியிலலாம் இருந்தால் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம், பிசியிலலாம் விளாட்னா. ஆனால் வந்து ஃபோன்னால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா ப்ரோ பிளேயர்ஸ் ஃபோனில் விளாட்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீபைன்ஸ் வச்சுப்பாங்க. டெய்லி நான் என்ன ரெக்கமெண்ட் பார்த்தேன்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours வந்து எடுத்து இந்த கீபைன்ஸ் உங்களுக்கு கைக்கு எது பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதோ விளாடுங்க. அப்படி வச்சு விளாட்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அப்புறம் வந்து மற்றவங்க வந்து சில வீடியோஸ் போட்டிருப்பாங்க இந்த கீபைன் நல்லா இருக்கும்னு, அது நல்லா தான் இருக்கும், அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் சேமாக பிடிக்காது. சில பேருக்கு இந்த ஷூட்டிங் இருக்குல்ல, இந்த சின்னதாக இப்படி வச்சுக்க பிடிக்கும், சில பேர்லாம் இப்படி சின்னதாக வச்சு விளாடுவாங்க, அதனால உங்களுக்கு பிடிக்கும்லாம் இல்லை, அதனால உங்கள் இஷ்டம் அது.
வேணா வந்து எப்படி வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான். நிறைய அவங்க ஒரு இது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு பிடிக்குன்றது அவ்வளோ சான்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன ஃபோன் வச்சுக்கலாம், அது கூட இருக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் ஒரு டேப்பில் கூட விளாடலாம். அதனால சென்டரில் ஏதாவது கீ வச்சு அவங்களுக்கு கை கெட்டாமல் போகலாம். அப்புறம் வந்து கீபைன்லாம் வந்து உங்கள் கைக்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். இப்போ வந்து வச்சுக்கோங்களேன், ஷூட் பண்ணணுன்னா ஷூட் பண்ணுற கீ கரெக்டாக உங்கள் கைக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் சில வாட்டி ஷூட் பண்ணாமல் தெரியாமல் எங்கேயாவது ஜம்ப் பண்ணுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க ஷூட்டிங்க்கும் ஜம்ப்புக்கும், இல்லைனா தப்பான பட்டன் அனுப்பிடுங்க அமுக்கிடுவீங்க. அப்புறம் வேறு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ இந்த க்ளூவால் இருக்குல்ல, இது வந்து 100% சைஸில் நான் வச்சுருக்கேன்ல. இப்போ வந்து இப்படி வச்சுட்டேன்னா, சும்மா இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்படின்னா என் கைக்கு கரெக்டாக படவே படாது, அப்புறம் எனக்கு ஒன்றுமே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக உங்கள் கைக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் நல்லா வந்து மேட்ச் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணுங்கள் புதுசு புதுசாக. அந்த மாதிரி வீடியோஸ் மற்றவங்க போச்சுப்பாங்களே கீபைன்ஸ் வச்சு, அதெல்லாம் நான் கரெக்டாக நல்லா இருக்காதுன்னு சொல்லலை. ஆனால் சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு 100% கேரண்டி எப்போவுமே இருக்காது. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கும். சில பேர் இன்னும் இதை வந்து சின்னதாக வச்சுப்பாங்க, சில வாட்டி கை கெட்டாமலே போயிடலாம். அதனால் எப்போவுமே உங்களுக்கு கை ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எப்போவுமே இப்போ க்ளூவால் போடணுன்னா க்ளூவால் கரெக்டாக கைக்கு பட்ட மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வேறு இது வச்சுக்காதீங்க, அப்புறம் அது வந்து உங்களுக்கு பட்டுரும் உங்கள் கையில். அப்புறம் க்ளூவால் இப்போ எனிமி முன்னாடி எவனாவது இருந்தால் க்ளூவால் போடணுன்னா க்ளூவால் போடாமல் வேறு ஏதாவது, இப்போ வந்து அங்கே லெஃப்ட் ஃபயர் பட்டன் இங்கேயே வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் க்ளூவால் போட வந்தால் அப்படியே வந்து அந்த ஃபயர் பட்டனில் நான் அமுக்கிடுவேன். அப்படியே அமுக்குனா அதுக்கப்புறம் வந்து எனிமி என்னை ஈஸியாக அடிச்சிருவோம். அதுக்கு தான் எப்போவுமே வந்து அது பேர் என்ன, கீபைன்ஸ்லாம் ஒழுங்காக வச்சுக்கோங்க இந்த கீஸ்லாம். ஓகேவா? உங்களுக்கு தேர்ட் டிப்புக்குள்ளே இப்போக்கலாம். அப்புறம் தேர்ட் டிப் என்னென்னா, டோன்ட் கேர் அபவுட் ரேங்க். இப்படின்னா என்னென்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் இப்போ தான் கேம் விளையாட ஆரம்பிக்கிறீங்கன்னா ரேங்க் பற்றி கவலையே படாதீங்க. எப்போவுமே ரேங்க் பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இப்போ ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ரேங்க் பற்றி நீங்கள் கவலையே போடக்கூடாது. கொஞ்சம் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து வச்சுக்கோங்க M1887 இருக்குல்ல, அது செம்ம கன்னு, நல்லா விளையாட தெரிஞ்சால் வந்து அதை வச்சு ஒன் டாப் அடித்து ஒன் வர்சஸ் ஸ்கோர் கூட அடிக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு அதில் விளையாட வராதுன்னு நீங்கள் வந்து நிறைய பேர் அதை செய்ய பண்ணாமல் ஊற்றுவாங்க, எனக்கு ரேங்க் குறைஞ்சிரும்னு. ஆனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் என்றைக்குமே நீங்கள் நல்ல பிளேயராக ஆகிறது சான்ஸே இல்லை. அப்புறம் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ப்ரோ பிளேயர் அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் உங்களுக்கு பண்ணாமல் வரவே வராது. அதனால் எப்போவுமே நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க, அதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். என் ஒப்பீனியனில் அதான் பெஸ்ட்டு. நீங்கள் இங்கே பாருங்கள், நான் வந்து ஊக்காங் போகிறதுக்கு கற்றுக்கோங்க, எல்லாமே கற்றுக்கோங்க. எல்லாத்துக்குமே பேஷன்ஸ் வேணும், அப்புறம் நிறைய டைம் எடுத்து கற்றுக்கோங்க. எப்போவுமே ஹரியிலலாம் இருக்காதிங்க. அப்புறம் வந்து எப்போவுமே ரேங்க் பற்றி கவலைப்படாதீங்க, அதான் மெயினாக நான் சொல்லுவேன். ரேங்க் பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்புறம் ரேங்க் பற்றி கவலைப்பட்டால் நீங்கள் எப்போவுமே வந்து நல்ல கன்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு விளையாட தரலன்னா வந்து எப்போவுமே அது எடுக்க மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த கனில் ப்ராக்டிஸே வராது. அதான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அதை இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன் ஊக்காங்கு. அது ஏன்னா கொஞ்சம் அவசரத்தில், அப்படி வந்து யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே கொஞ்சம் பேஷண்ட்டாகவும் இருங்க. அப்புறம் வந்து க்ளூவால் இல்லாமல் எப்போவுமே ரஷ்ஷே பண்ணாதீங்க. க்ளூவால் 3 வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து டபுள் ஷாட்டு அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. ஓகே ஓகே, வாங்க ஃபோர்த் டிப்புக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க் இஸ் த ஜீம் ஒர்க். டீம் ஒர்க் இஸ் த ஜீம் ஒர்க்னா எப்போவுமே வந்து எப்போது கிளாஷ் போட்டாங்கடி எந்த மேட்ச்சுக்கு போனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்கப் தர வருவாங்க. இப்போ பாருங்கள், ஏன் இவனை அடிக்க ட்ரை பண்ணுறேன்னா, எங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, நான் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இவனை அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனை அடிச்சுட்டேன், அடே ஆட்டோ எம் வேறு அங்கே போகுது. அடே டே 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 டே, ஆ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் சேர்த்துட்டேன்னா, ஒருவேளை யாராவது டீம்மேட் வந்து எனக்கு பேக்கப் பண்ணியிருந்தானா, அவன் வந்து அப்போ வந்து என்னை சேவ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து நான் ஒரு நாக் அடிச்சிட்டேன், நாக் அடித்ததுக்கப்புறம் வந்து என்னொருத்தன் என்ன நாக் பண்ணிட்டான்ல, ஒருவேளை என் கூட ஒரு பேக்கப்புக்கு டீம்மேட் இருந்திருந்தானா, அவன் வந்து என்னை ஹெல்ப் பண்ணி அந்த எனிமையை அடிச்சுட்டு ரிவைவ் பண்ணியிருப்பான். அதான் அப்புறம் வந்து டீம் ஒர்க் இஸ் த டீம் ஒர்க்னா, அது மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக விளாடுங்க, சும்மா விளாடுங்க. ஒரு ரெண்டு பேரை ஒருத்தனை வந்து மிட் கவரில் ஊச்சுங்க, யாராவது ஏகே அந்த மாதிரி எக்ஸமைட்டு ஏதாவது
அந்த மாதிரி யூஸ் பண்ண விட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேர் ரஷ்யர்ஸாக முன்னாடி உடனே விளையாட போங்க, அப்போ தான் டீம் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன தருப்பான்ல அவனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் அவனை வந்து பின்னாடி வந்து ஏதாவது ஏகே அதை வச்சு லாஸ்ட்லேருந்து ஏதாவது ஸ்னைப்பர் வச்சு அட்டாக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கவர். அப்புறம் வந்து எப்போவுமே ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்க உங்கள் டீம்மேட்ஸுக்குள்ளே கிட்ட, நாங்கள் வந்து ரஷ் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து கவர் தாங்க. அப்புறம் வந்து உங்கள் டீமில் வந்து எல்லாமே ஒரே இதை தான் பண்ணும். ஒத்த வந்து ஒத்தனை சுட்டு இருக்கக்கூடாது, என்னொத்த பாட்டுக்கு எதையோ சுட்டு இருக்கக்கூடாது. திருப்பியும் சொல்லுதான் பாருங்கள், இப்போ ஒரு டீம்மேட் என் கூட இங்கே வந்திருந்தானா நான் வந்து அங்கே நாக் ஆகிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அப்போ வந்து அவன் வந்து எனக்கு கவர் தந்திருப்பான். அதனால் டீம்மேட் கூட விளாடுங்க, சேர்ந்து ஒழுங்காக விளாடுங்க. அப்புறம் வந்து உங்கள் இருக்கிறதுலே உங்களுக்கு இருக்கிறதுலே உங்கள் டீமில் யார் நல்ல பிளேயரோ அவங்களை வந்து இன்கேம் லீடராக வச்சுருங்க. அவங்க இன்கேம் லீடர்னா ஐஜிஎல்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது தான் ஹோல் டீமும் கேட்கும், ஃபுல் டீமும். ஒருத்த வந்து கிழக்கு நீங்கள்லாம் வந்து நார்மலாக இப்போ வந்து ஏதாவது நல்ல ரேங்க்டு ஹை ரேங்க் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணால் வந்து ஒருத்த வந்து கிழக்கு ஆசைப்பட்டு நீங்களாம் போகக்கூடாது. அப்படி போனால் வந்து நாலு பேரும் சேர்ந்து உங்களை சேர்த்து அடிச்சிருவானுங்க. அதான் வந்து எப்போவுமே டீமாக விளாடுங்க. அந்த இன்கேம் லீடர் சொல்கிறதையே கேளுங்க. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த சைடாக ரஷ் பண்ணுங்கள், அப்போலாம் அப்போ தான் அவங்கள எங்களால் உங்களுக்கு கவர் தர முடியும், எனிமீஸை அடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து எப்போவுமே டீம் அந்த இன்கேம் லீடர் சொல்கிறது கேளுங்க. இப்போ டோர்னமெண்ட் பிளேயர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தா பார்த்துருப்பீங்க, அவங்களாம் வந்து எப்போவுமே அந்த லீடர் சொல்கிறது தான் கேட்பாங்க. யாருமே கில்லுக்கு ஆசைப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து எல்லா டோர்னமெண்ட் பிளேயர்ஸுங்கன்னா கில் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, வெறும் பூயாக தான் முக்கியம். அதனால் கில்லுக்கு அவ்வளோப்படாமல் அப்படியே போயிடுவாங்க. அதனால் நீங்களும் வந்து கில்லுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு மூணு கில்லு எடுத்துட்டிங்களா இல்லை ஒரு கில்லு எடுத்தீங்களா போதும், ஊய அடிச்சிட்டா போதும், ஊய அடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. அதான் கில்லுக்கு ஆசைப்பட்டு எப்போவுமே தனியாக போகாதீங்க. அப்படின்னா உங்களை வந்து ஈஸியாக நாலு பேர் சேர்ந்து ஸ்குவாடாக டீம் பண்ணி அடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து கிளாஷ் ஸ்குவாட் ரேங்கில் வேறு என்னென்னா, எல்லாரையும் ஒருத்தன் வந்து இப்போ கன்ஃபார்மாக வந்து கம்யூனிகேஷன் டீமாக விளாட்லன்னா எனிமி டீமில் ஒருத்தன் வருவான், அவன் வந்து தனியாக போவான் லூஸு மாதிரி. அவனை வந்து டார்கெட் பண்ணி அடிங்க, உங்கள் டீம் ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அடிங்க. அப்புறம் அவனை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜ் வந்துடும். அவங்க மூணு பேர் தான், நீங்கள் நாலு பேர்னு உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்துடும். அதான் டீம் கிறிஸ்து ஜிம்மர். ஓகே வாங்க ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் டிப்புக்கு போகலாம். அப்புறம் ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னா, எப்போவுமே வந்து நீங்கள் போகும்போது ப்ரோ பிளேயரை கூப்பிட்டு போகக்கூடாது. கால் பீப்புள் ஈக்குவல் அஸ் யூ. அப்படின்னா என்ன மீனிங்னா, எப்போவுமே வந்து உங்களோட ப்ரோ பிளேயரு ரொம்ப ப்ரோ பிளேயருலாம் கூப்பிடக்கூடாது. உங்களோட கொஞ்சம் பெட்டர் பிளேயர்னால் நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ வந்து புதுசாக ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு ப்ரோ பிளேயர் கூப்பிட்டு போங்கன்னா உங்களால் ஒரு கில்லு கூட எடுக்க முடியாது, உடனே உங்களை அடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கூட ஒரு நல்ல பிளேயரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிளேயரை கூப்பிட்டு போனேன், உடனே ஒன் டாப் அடிச்சிட்டாங்க பாருங்கள். அதுதான் இங்கே பாருங்கள், ஒரே ஒருத்தன் தான் நல்ல பிளேயரு, அவனையும் நான் வேணும்ட்டே வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதான் வந்து இப்போ வந்து ப்ரோ பிளேயர் கூட போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களால் லேர்னே பண்ண முடியாது ஃப்ரீ ஃபயரை. ஏன்னா வந்து அப்புறம் வந்து பயங்கரமான ப்ரோ பிளேயர்ஸ் தான் எனிமி டீமில் வருவாங்க. ஒரு மூணு நூப்பு ஒரு ப்ரோ இருந்தால் கூட ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அப்புறம் ப்ரோ பிளேயர்ஸ் இருந்தால் நீங்கள் உங்களால் வந்து ஒன்றுமே கற்றுக்க முடியாது, உடனே அடி வாங்கிட்டு லாபிக்கு அனுப்பிடுவாங்க உங்கள் மூணு பேரையும். அப்புறம் ப்ரோ பிளேயரும் வந்து மோஸ்ட்லி விளாட மாட்டாங்க, ஏன்னா ப்ரோ பிளேயருக்கு வந்து ரேங்க் அவங்க ரேங்க் முக்கியமாக இருக்கும். அப்புறம் ரேங்க்கு முக்கியமாக இருக்கும் போது அவங்க மோஸ்ட்லி அவங்க ரேங்க் வந்து நூப் கூட்டெல்லாம் கூப்பிட்டு போனால் ஐய் குறைஞ்சிரும்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் நூப்புனா சும்மா நினைக்காதீங்க, பிகினரை தான் அப்படி சொல்கிறாங்க. நூப்புனா வந்து சும்மா வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் விளாடுவீங்களா அவ்வளோதான், யாராவது நூப்புன்னு சொன்னால் அப்புறம் யாரையும் கேட்காதீங்க அவ்வளோதான். அதனால் வந்து எப்போவுமே ப்ரோ கூட போகாதீங்க. இப்போ வந்து நீங்கள் முன்னாடி பப்ஜி பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் புதுசாக நாலு ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுவீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசாக வந்து விளையாட ஆரம்பிக்கும் போது உங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸையும் பப்ஜியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போங்க. அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேராக ஈக்குவலான ஆப்போனன்ட்ஸாக வருவாங்க, ஏன்னா உங்களை ஈஸியாக அடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரோ பிளேயரை கூப்பிட்டதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ நானே வந்து மீடியம் பிளேயர் தான். அப்புறம் வந்து இதை நான் யார்கிட்ட வந்து காப்பி அடிக்கலை அந்த நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் அவ்வளோதான். அதனால் வந்து அப்புறம் ஏதாவது கன்று உங்களுக்கு பிடிக்காதுன்னா கூட கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் மீடியம் அப்புறம் ப்ரோ
ப்ரோ பிளேயர் கூட போகாதீங்க, அதான் மெயின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பு, உங்களால் எப்போவுமே கற்றுக்க முடியாது. ப்ரோ பிளேயர் கூட விளாட்னா மோஸ்ட்லி உங்களை உடனே அடிச்சிருவாங்க. எனிமி வந்து போடா லாபின்னு உடனே அனுப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களாம் ப்ரோ பிளேயர்ஸு, பயங்கரமாக அடிப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ப்ரோ பிளேயர் கூட விளாடிங்க, விளாடாதீங்க. உங்கள் மீடியம் பிளேயர்ஸ் கூட விளாடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஃபயர் கற்றுக்கிட்டு ப்ரோவாக மாறிடலாம். அப்புறம் ப்ரோவாக மாறிட்டால் அதுக்கப்புறம் ப்ரோ பிளேயர்ஸ் கூட விளாடுங்க. ஓகே, அவ்வளோதான் ஃபைவ் டிப்ஸ். அந்த ஃபைவ் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் உங்களுக்காக பண்ணி இந்த மாதிரி நல்ல கிளிப்ஸு கரெக்டான எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கிறாங்க என்ன வீடியோஸ்லாம் போடணும், என்ன கேம்ஸ்லாம் விளாடணும்னு. அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுருந்தா அவங்களும் கன்ஃபார்மாக ஏதாவது கற்றுப்பாங்க. ஓகே, அப்புறம் சப்ஸ்கிரைப் திருப்பியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் சொன்னேன், திருப்பியும் ப்ரோ பிளேயர் கூட விளாட்றேன்னு. அதான் ஒன்றுமே பண்ண முடியலையே, போங்கடாடே ப்ரோ பிளேயர்லாம். இதுக்கு தான் நீங்கள் விளாடக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, நாளை சந்திப்போம். பை பை.